ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கசின் கேமிங். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடியோவில் டெலிட் பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை போர் வீடியோ. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கச்ச கச்ச கச்சன்னு வீடியோ போட்டு வச்சிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்தீங்கன்னா அந்த வீடியோஸில் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டீவ் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் வேர்ல்டில் கட்ட போகிறோம். இந்த க்ரியேட்டிவ் சீரீஸை பார்த்தீங்கன்னா நான் தொடங்குறதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட்டு லைக் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா நான் அந்த க்ரியேட்டிவ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடங்கும். க்ரியேட்டிவ் சீரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவில் நிறைய க்ரியேட்டிவிட்டியான இதெல்லாம் கட்டிட்டு ஸோ கடைசி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்துடுறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்டாச்சு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாங்க அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ டெரக்கோட்டா ஒன்று, அப்புறம் ப்ளூ கான்க்ரீட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒயிட் கான்க்ரீட் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கான்க்ரீட்டுக்கு கொஞ்சம், அப்புறம் ப்ரௌன் கான்க்ரீட்டுக்கு கொஞ்சம், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் கிரே கான்க்ரீட். ஓகேங்களா? ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ கொஞ்சம்லாம் தேவைப்படாது, நிறையவே தேவைப்படுது. எல்லா பொருளும் நான் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கேன், நிறையவே தேவைப்படும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி கட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் கிரே கான்க்ரீட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 8x5. ஓகேங்களா? ஸோ 8x5 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவோட கால் பகுதி. ஓகேங்களா? கால் இல்லை, செப்பல் மாதிரி ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ 8x5 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கான்க்ரீட் எடுத்துக்கோங்க. ஸோ வெறும் ப்ளூ கான்க்ரீட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 blocks ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கான்க்ரீட் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் விட்ருங்க. நான் ஒரு வீடு மாதிரி கட்ட போகிறேன், ஸ்டீவ் ஹவுஸ்க்குள்ளே வீடு மாதிரில ஒரு எஸ்கேப் ஒரு கேம் விளாட்ற மாதிரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மல்டிபிளே விளாட்றீங்க அப்படின்னா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கேப் டவர் மாதிரி இல்லை சீக்ரெட் டவர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உள்ளே வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 12 blocks பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 blocks பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி 10 blocks பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 blocks ஹைட்டே ஏற்றிக்கோங்க. அது என்ன செட்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ப்ளூ கான்க்ரீட் வச்சுருக்கீங்களே, ஸோ லைட் ப்ளூ கான்க்ரீட். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் வைக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீவோட இதையே காட்டுற மாதிரி. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன் பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி அதில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 10 blocks வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 2 லைட் ப்ளூ கான்க்ரீட் வச்சுட்டு மீதி இருக்கிற 2 blocks இதுவே ஃபுல் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கான்க்ரீட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லைட் ப்ளூ கான்க்ரீட் ஏன்னா சைட்லேயே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கான்க்ரீட் பார்த்திங்கன்னா உடம்பு செய்யணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 blocks ஹைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றணும். ஓகேங்களா? ஸோ 8 blocks ஹைட் ஏற்றினா தான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ காலோட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களே பாருங்களேன். ஸோ அந்த சுற்றி சுற்றி பார்த்துக்கோங்க. பட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அயன் பண்ணாத மாதிரி வெளியே வந்த மாதிரி ஒரு இது அந்த ஸ்கின்ல இருக்குது. ஸோ அதனால் அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதை பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க 7 blocks தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டீவு. ஸோ நீங்கள் பண்ணும்போது 7 blocks மட்டும் அந்த கால் அளவு பார்த்தீங்கன்னா 7 blocks மட்டும் வச்சுக்கோங்க. கீழே 8 blocks வச்சோம் இல்லையா, 7 blocks வச்சுக்கோங்க. ஸோ 8 blocks வச்சனால எனக்கு கொஞ்சம் அப்படி மாறி மாறி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஸோ இதை பார்த்தீங்கன்னா முடச்சு விட்றலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 blocks இருக்குது, இங்கே 3 blocks இருக்குது இந்த சைடில். ஸோ சென்டரில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே 2 blocks, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 2 blocks, அதுக்கு மேலே 4 blocks அந்த மாதிரி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி வைக்கலான்ட்ருந்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா கீழே 1 block மேலே 2 blocks தான் வச்சுருக்காங்க அயன் பண்ணாத மாதிரி. பட் நம்மளால் அப்படி வைக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் சின்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஐடியா கிடச்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கான்க்ரீட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒன்று வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒன்று வச்சுட்டுங்க. ஸோ வச்சுட்டோன்னா அந்த ஒரு லுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 blocks ஏற்றிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி சுற்றி வந்தீங்கன்னா 8 blocks ஏற்றிக்கோங்க. இப்படியோ முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ க்ரியேட்டிவில் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டீவோட கை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் எல்லாமே. ஸோ 3 blocks பார்த்திங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் பண்ணிக்கோங்க. நான் வீடு மாதிரி கட்ட போகிறேன், அதனால் உள்ளே கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கையுமே வீடாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் உடச்சி விட்ருங்கன்னு, நீங்கள் வீடு மாதிரி என்னை மாதிரி கட்டுறேன் என்ன மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் வீட்டில் கட்டல, சும்மா ஸ்டாச்சு மட்டும் தான் அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கை ரொம்ப அந்த இது பார்த்திங்கன்னா கையில் அந்த காலர், அந்த கையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு காலர்லாம் இருக்கும்ல. ஸோ கையில் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி
அதுக்கு தான் அந்த ப்ளூ கான்கிரீட்டு. ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் டெரக்கோட்டா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெரக்கோட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு டெரக்கோட்டா பயாமில் கிடைக்கும். ஸோ சர்வைவில் கூட கட்டலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஓகேங்களா. அந்தளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் நான் க்ரியேட்டிவ்ல இருக்கனால பறந்துகிட்டே வைக்கிறேன். நீங்கள் சர்வேவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டிங் யூஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பக்கம் த்ரீ, இந்த பக்கம் த்ரீ, இந்த பக்கம் த்ரீ ஓகேங்களா. ஸோ லென்த்தும் த்ரீ, பிரெத்தும் த்ரீ ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி த்ரீ இன்ட்டு த்ரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரக்கோட்டா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வச்சா நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக அதை பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுங்க, ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஓகேங்க, முடிச்சாச்சு ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் அதே மாதிரி பண்ணிடுங்க. இந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் பண்ணிடுங்க இன்னொரு கைக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கை வந்தீங்கன்னா இன்னொரு பிளாக் வைக்கணும் போல். ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி வைக்காதீங்க. ஸோ ஃபோர் பிளாக் டெரக்கோட்டாக்கு மட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வந்து வெறும் ப்ளூ இருக்கிற ஹைட்டு வரைக்கும் நீங்கள் டெரக்கோட்டா வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ பகுதி வருது இல்லை. ஸோ அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரைக்கும் டெரக்கோட்டா வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நாலு பிளாக் பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட் இருக்கணும். ஸோ பிரெத்து பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த காலருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு மேலே அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸு இந்த கைக்கு வர அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன்ட்டு த்ரீ இருக்கணும். ஸோ இதையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுனா தலை உருவாக்கணும். தலை எல்லாம் எப்படிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த கை கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல விடுங்க. ஸோ அது கட்டும் போது சரியாயிரும் நினைக்கிறேன். பட் ரெண்டுமே ஒரே அளவு தான், மூணு பிளாக் தான் இங்கேயும் இருக்குது, அதே மூணு பிளாக் தான் இங்கேயும் இருக்குது, அது என்னென்னு தெரில ஓகேங்க. இப்போ கழுத்து ரெடி பண்ணணும். ஸோ கழுத்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா நாலு பிளாக்ஸ் இங்கே மேலே உடச்சி விட்ருங்க, அப்புறம் கீழே ரெண்டு பிளாக்ஸ் உடச்சி விட்ருங்க. ஸோ உடச்சி விட்டு இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரக்கோட்டா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் டெரக்கோட்டா ஓகேங்களா. ஸோ டெரக்கோட்டா பயம்ல கிடைக்கும்னு நான் போய் சொல்லிட்டேன். ஸோ அந்த டெரக்கோட்டா தான் பார்த்திங்கன்னா தலைக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இது கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடி விட்டுறலாம். ஸோ இதுக்கும் அப்படியே மூடி விட்டுறலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கைக்கும். ஸோ இப்போ தலைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கான்கிரீட் இந்த தலையில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டே ரெண்டு ஒயிட் கான்கிரீட் இருந்தால் போதும் ஓகே. ஓகே, நான் பார்த்து பார்த்து தான் செய்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சுருக்கேன் ஓகேங்களா. பட்டு ரொம்ப நாளைக்கு மட்டும் செஞ்சதுனால மறந்து போச்சு. ஸோ அதனால் திருப்பியும் பார்த்திங்கன்னா கட்டணும். ஸோ டெரக்கோட்டா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் திருப்பியும். ஸோ டெரக்கோட்டா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளாக் இந்த பக்கம் வைங்க. ஸோ இங்கே ஒரு பார்த்திங்கன்னா சைடில் ஒன்று வைக்கணும். ஸோ நான் வைக்கலை. ஸோ நான் கடைசியாக எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். அது என்ன சைடில் என்னன்னு உங்களுக்கு புரியாது இருங்க. நான் நீங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நானே பார்ப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா தலை ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை மாற்றிருப்பேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்ருங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில் பண்ணி விட்றலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கேயும் ஒரு ரூம் வர மாதிரி நான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ கடைசியாக எல்லாம் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ உடம்பே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா எப்படி செய்யணும்னு மறந்து மறந்து போயிடுது. ஸோ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கான்க்ரீட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ப்ரௌன் கான்க்ரீட் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நாலு பிளாக் இங்கே ரெண்டு பிளாக் வச்சு விட்ருங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா அவங்களோட மீசியாக இருக்க போகுது ஓகே. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரப்பி விட்ருங்க. ஸோ இந்த ரெண்டு பிளாக் ஹைட் ஏற்றிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இப்போ பார்த்திங்கன்னா மூணு பிளாக் வச்சுருக்கேன். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா, மீசை மாதிரி. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம மூடி விட்டுறலாம். ஸோ கவர் பண்ணுவோமா ஓகே. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கண் வைக்கணும். என்னங்க அது வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே ஒன்று ஒரு பிளாக் வரணும், இப்போ தான் பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா மீசு மேலே வச்சோம்னா கரெக்டாக இருக்குமா? ஐயா கேவலமாக இருக்குதுங்க, அது நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே தான் வைக்கணும். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் நம்ம ஏற்றணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் உடச்சி விட்றேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரினா இந்த மாதிரி தான் ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வாலை போட்டு விட்ருங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இல்லை கண் வந்து பார்த்திங்கன்னா தலைக்குள்ளே வர மாதிரி கண் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கு, சைடில் போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஓகேங்களா.
ஸோ இது ஒன்று தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், மீதி எடுத்தபடி வேறு எந்த தப்புலும் இல்லை. ஸோ அழகாக தான் இருந்துச்சு ஸ்டீவ் ஸ்டாச்சு, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு பிளாக் வைக்கணுமா, ஸோ வச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்கெங்கேயோ ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்டாச்சு முடிச்சுட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கணும், நான் தெரியாமல் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரில. ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் கான்கிரீட் வச்சோம்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் கான்கிரீட் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வச்சுருங்க, அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. நீங்கள் ஸ்டீவ் ஸ்டாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டீவோட கேரக்டர் போட்டு பாருங்கள். ஸோ ஹேர் வந்திங்கன்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் வைக்கணும், ஓகே. ஸோ நான் கமாண்ட் பிளாக்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அந்த ஸ்டீவ் ஸ்டாச்சுலாம், அதனால் பார்த்திங்கன்னா அது மறைக்கிறதுக்காக பேனர்லாம் வச்சுருக்கேன் அங்கங்கே. ஸோ பட் நல்லா தான் இல்லை, பட் ஆனாலும் அது எதுக்கு வச்சுருக்கேன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ப்ரெஷர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷர் பிளேட்டில் நீங்கள் நிற்கும் போது நீங்கள் எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அந்த இது வச்சுருக்கேன், ஸோ கமாண்ட் பிளாக்கு, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாமா, ஓகே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு டோர் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ பின்னாடி பக்கத்தில் உள்ளே போகிறதுக்காக ஒரு டோர் வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு துரத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அதாவது நீங்கள் ஏதோ கேமுக்கு ஏதோ துரத்தி துரத்தி விளாண்டுருக்கீங்க, இப்போ ஃபைட் மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் துரத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு நீங்கள் ஓடி வந்து இதுக்கு மேலே இந்த லிஃப்ட் மேலே ஏறிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோரா, ஐயோ செகண்ட் ஃப்ளோர் போனோம், சரி ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வருவோம், ஓகே. நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எந்த டெக்கரேஷன் பண்ணல, சும்மா எந்த ஃப்ளோர்லேயுமே அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணல. ஸோ சும்மா தான் வந்தீங்கன்னா ரெண்டு புக்ஸ் எழுதி, ஏன்னா ரொம்ப இடம் சின்னதாங்க, அதில் ஜோச்சு பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ளோர், ஒன்றும் நாலு ஃப்ளோர் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, ஆமாம் அஞ்சு ஃப்ளோர் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், லாஸ்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி, தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைட் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் இருக்கும், ஓகேங்களா. இருங்க இருங்க, ஐயோ இங்கேலாம் வந்தேன், ஐயோ இருங்க இருங்க கொஞ்சம். அந்த அங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது, தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இது இல்லை, இங்கே இது இல்லை. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கம் போகணும், ஓகேங்களா. ஏ மேலே போ மேலே போ மேலே போ, இருங்க இருங்க அந்த ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன், ஓகேங்க. அந்த ஃப்ளோருக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோரு, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கையை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு ரெண்டு கை இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் இன்னொரு ரூம் இருந்துச்சுல சைட்லேயே, அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கை, இந்த சைடில் இருந்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கை, ஓகே. இது லாஸ்ட் ஃப்ளோரு. ஸோ தேர்ட் ஃப்ளோர்லேயும் இப்போ ரூம் பண்ணல, செகண்ட் ஃப்ளோர்லேயும் அந்தளவுக்கு டெக்கரேஷன் ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே அந்த இதை தான் வச்சுருப்பேன், ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புக் ஷெல்ஃபு, அப்புறம் கம்போஸ்டரு, லீவ்ஸ் தான் வச்சுருப்பேன், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டோரில் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த ட்ராப் டோர் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் துறத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மேலே மூடி விட்டுலாம், உங்களால் ஃப்ரெண்டால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டோர் திறக்க முடியாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அயன் ட்ராப் டோர் பார்த்தீங்கன்னா கையால் திறக்க முடியாது, ஏதோ ஒரு லீவரோ ரெட் ஸ்டோனோ ஏதோ ஒரு தேவைப்படும், ரெட் ஸ்டோனில் ஏதோ ஒரு இது தேவைப்படும், பட்டன் இந்த மாதிரி ஏதோ தேவைப்படும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வரணும் டக்குனு மாதிரி மூடி விட்ருங்க, ஸோ அவங்களால மேலே வர முடியாமல் கீழே மாட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லைனா இங்கேருந்து வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை திறந்துட்டு. ஸோ இங்கே ஸ்டீவோட கண்ணு தான் இருக்குது பாருங்கள், அப்படியே இங்கே வால் பார்த்தீங்கன்னா ஸ்டீவோட கண்ணு தான் வால். ஸோ பெயிண்டிங் எப்படி இருக்குது, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துங்கன்னா அயன் ட்ராப் டோரில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா ஸ்வாயின் பறந்து ஓடி போயிடலாம், ஓகேங்களா. ஸோ இருங்க இருங்க சொன்ன கதவை சாத்திக்கிறேன். ஸோ டபுள் ஜம்ப் பண்ணிவிட்டு இதை கழுத்தி பிடிங்க ராக்கெட்டை, ஐயோ விட்டுட்டேன்னா மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம். ஸோ அப்படி ஜாலியாக பறக்க வேண்டியதான் இங்கேருந்து, உங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன அலெக்ஸ் ஸ்டாச்சு கட்டலாமா, இல்லை ஸ்டாச்சு கட்டாமல் வேறு ஏதோ மினி கேம்ஸ் இந்த வேர்ல்டில் கட்டலாமான்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், டாடா, சீ யூ.